சுயஸ் கால்வாயில் தரை தட்டியுள்ள பாரிய கொள்கலன் கப்பலை உடனடியாக அங்கிருந்து அகற்ற முடியாமல் போனால் அது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். சுயஸ் கால்வாயில் கப்பல் கரை தட்டியுள்ளமை காரணமாக தற்போதைய சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை உயர்வடைந்துள்ளது. இது உலக பொருளாதாரத்திற்கும் தாக்கம் ஏற்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள கொழும்பு கப்பல் துறை சங்கத்தின் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் மாசகோராலா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் இருந்து ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதி பொருட்களுடன் சென்ற கப்பல்கள் தற்போது சுயஸ் கால்வாய்க்கு உள்நுழையும் பகுதிகள் 4 நாட்களாக தரைத்துள்ளன. எதிர்வரும் 48 மணி நேரத்தில் இந்த சிக்கல் நிலை தீர்க்கப்படாவிட்டால் பாரிய பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹேப் முனையின் ஊடாக பயணிப்பதற்கான தீர்மானத்தை கப்பல் நிறுவனங்கள் எடுத்தால் குறித்த நாடுகளை சென்றடைய மேலும் 7 நாட்கள் வரை காலதாமதமாகும். அவ்வாறெனில் பொருளாதார பாதிப்பு ஏற்படும் என கொழும்பு கப்பல் துறை சங்கத்தின் பிரதான நிறைவேற்று பணிப்பாளர் ரொஹான் மாசகோரலா தெரிவித்துள்ளார். 400 மீட்டர் நீளமும் 59 மீட்டர் அகலமும் உடைய குறித்த கப்பல் கடந்த செவ்வாய்க்கிழமை சீனாவிலிருந்து நெதர்லாந்து நோக்கி பயணித்த நிலையில் சுயஸ் கால்வாயில் கரை தட்டியது. தாய்வானின் எவர்கிரீன் மெரினர் நிறுவனத்திற்கு சொந்தமான எவர்கிவன் என்ற அந்த கப்பல் 20,000 கொள்கலன்களை தாங்கிச் சென்றுள்ளது. கப்பலின் எடை 2,00,000 டன்கள் ஆகும். எகிப்தில் உள்ள செயற்கை கால்வாயான சுயஸ் கால்வாய் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் இணைக்கிறது. 1859 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிர்மாண பணிகள் 1869 நிறைவு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. ஆசியாவிலிருந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா வரையாக கடல் வழியாக பயணிக்கும் கப்பல்களின் பயணங்களை இலகுவாக்கும் நோக்கில் சுயஸ் கால்வாய் உருவாக்கப்பட்டது. இந்த கால்வாய் உருவாக்கப்பட்டிருக்காவிட்டால் கப்பல்கள் தென்னாப்பிரிக்கா ஊடாக 12 நாட்களாக 9,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த கால்வாயில் கப்பல் சிக்கியுள்ளமையினால் தற்போது வரை சுமார் 200 கப்பல்கள் கடலில் சிக்கியுள்ளன. சமுத்திரத்தின் மத்தியில் ஏற்பட்டுள்ள பாரிய கப்பல் நெரிசல் நிலை இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பாரிய கொள்கலன் கப்பல் சுயஸ் கால்வாயில் கரை தட்டியுள்ளதன் காரணமாக சர்வதேச கப்பல் போக்குவரத்து தொடர்ந்தும் பாதிப்படைந்துள்ளதாக வர்த்தக கப்பல் துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக நாளொன்றிற்கு 9.6 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சரக்குகள் உரிய துறைமுகங்களை சென்றடைய முடியாமல் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த கப்பலை அங்கிருந்து அகற்றி கப்பல் போக்குவரத்தை வளமைக்கு கொண்டு வர சில வாரங்கள் செல்லும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்.